நேற்று அதிகாலை 4:30 அளவில் காக்கத்தோப்பு பாலாஜி காவல்துறையினால் வேசர்பாடி பகுதியில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்தார். இந்நிலையில அவரது உடலானது பிரேத பரிசோதனைக்கு பிற்பாடு அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த காக்கத்தோப்பு பாலாஜி நேற்று காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்டிருந்த நிலையில தற்பொழுது அவரது உடல் ராயப்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. தற்போது அது உடற்கூறு ஆய்வானது நிறைவடைந்ததை தொடர்ந்து அவரது உறவினர்களிடம் காவல்துறையினர் ஒப்படைத்திருக்கின்றனர். அந்த ஒப்படைக்கப்பட்ட பிரேதத்தை அதாவது காக்கத்தோப்பு பாலாஜியின் சகோதரர் இல்லம் கோயம்பேட்டில் உள்ளது, அந்த இல்லத்தில் வைத்து இறுதி சடங்குகளானது நடைபெறும் எனவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது காக்கத்தோப்பு பாலாஜியின் உடல் காவல்துறை பாதுகாப்புடன் கோயம்பேடு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது